நான் உடுப்பி எஸ்பியா இருக்கும் போதுங்க ஒரு 16 வயசு ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணி கொலை பண்றாங்க ரேப்ட் அண்ட் கில்ட் நான் வீட்ல உட்கார்ந்து 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன் நம்ம இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்றார் சார் ஒரு லேடி மிஸ்ஸிங் சார் 6 மணில இருந்து ஒரு பெண் வந்து வீட்டுக்கு போகல அது டியூஷன் முடிச்சிட்டு போயிருக்கணும் நைட் 9 மணி ஆச்சு சார் நாங்க தொலைகிட்டு இருக்கோம் அப்படினார் நான் சொன்னேன் எல்லாம் தொலைவாங்க நிறைய ஃபோர்ஸ் கொண்டு வாங்க நம்ம டாக் ஸ்குவாட் எடுத்துட்டு போங்க அந்த ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லா ஸ்னிஃப் பண்ணி பாருங்க எங்கேயாச்சும் கிடைக்கும் 11 மணிக்கு இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்றாரு சார் அந்த பெண்ணோட சடலம் கிடைச்சிருச்சு சார் நீங்க கொஞ்சம் ஸ்பாட்டுக்கு வர முடியுமா மக்கள் ஒரு 10,000 பேர் சேர்ந்துட்டாங்க பஸ் எல்லாம் உடைக்கிறாங்க ஆல்ரெடி 3-4 கடைக்கு தீ வச்சிட்டாங்க ரொம்ப மக்கள் எமோஷனலா இருக்காங்க சார் வேகமா வாங்க அது கோஸ்டல் பகுதிங்க கொஞ்சம் எமோஷனல் பீப்பிள் எல்லாம் ஃபிஷர்மேன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவங்க டக்குன்னு அப்படியே பத்திக்குவாங்க ஒரு செகண்ட்ல வந்து எல்லாம் ரோட்டுக்கு வந்துருவாங்க 11 மணிக்கு என் வீட்டுல இருந்து கிளம்பி போறேன் நான் ஸ்பாட்டுக்கு போகும்போது ஒரு 12:30 ஒரு மணி நைட்டுங்க எல்லாம் வந்து என் காரை வந்து சுத்தி வளைச்சிட்டாங்க கவர்மெண்ட் மேல இருக்கிற கோவத்தை எம்எல்ஏ காட்டுறாங்க என் கார் மேல கல் எடுத்து அடிக்கிறாங்க கவர்மெண்ட் காரை டேமேஜ் பண்றாங்க உன்னை ஒரு 30-40 போலீஸ்காரங்க என்னை சுத்தி என்னை ஒரு அரண் மாதிரி சுத்தி வெளியே கொண்டு வர்றாங்க கல் வந்து வீசுறாங்க மக்களுக்கு கோவம் தான் என்ன பண்ணுவாங்க ஒரு இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா கல் எடுத்து வீசுவாங்க ஜென்ரல் அவங்க கோவத்தை காட்டுறாங்க ஏதோ நம்ம பொருள் மேல கல் வீசுவாங்க மேக்சிமம் கவர்மெண்ட் மேல வீசுவாங்க எங்க ஆளுகள்லாம் அந்த இது வச்சு அந்த பேம்போ பேரிகேட்ஸ் வச்சு கவர் பண்ணி என்னை கூட்டிட்டு போறாங்க நம்ம போய் கேட்கிற இந்த குரூப்போட தலைவர் யாரு வாங்க பேசணும் அப்படின்னு அது வந்து கார்வின்னு ஒரு கம்யூனிட்டி ஒரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி நீங்க வாங்க பேசலாம் அப்படின்னு மழை பெய்யுதுங்க ஜோரா மழை பெய்யுது ஒரு 3 தலைவன் வர்றான் ஃபர்ஸ்ட் வந்த தலைவன் வந்து என்னை வந்து தகாத கெட்ட வார்த்தையில் என்னை திட்டுறாருங்க ஒரு எஸ்பியா ஒரு மாவட்ட ஆட்சியரா வந்து திட்டுறாரு கேவலமா திட்டுறார் நீ எல்லாம் என்ன நீ ஒரு ஆஃபீஸர் நீ எல்லாம் என்ன ஒரு போலீஸ் நீ எல்லாம் என்ன ஒரு கவர்மெண்ட் எங்க ஊர் பொண்ண இந்த மாதிரி ஒருத்த கொண்டுட்டு போயிருக்கான் நீ எல்லாம் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா அப்படின்னு இதுல வந்து நீங்க லைஃப்ல கத்துக்கிட்ட பெரிய பாடம் வந்து பொறுமை நானும் திரும்ப கத்துனா நல்லா இருக்காது ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து பயங்கரமான ஒரு கஷ்டத்துல இருக்காங்க எல்லாம் பொறுமையா கேட்டே இருந்தா நீங்க பேசுங்க 20 நிமிஷம் அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க திட்டுறாங்க எல்லாம் பண்றாங்க பண்ணதுக்கு அப்புறம் நான் கேட்ட ஒரே கேள்வி நீங்க என்ன பேசினாலும் நம்ம காலையில பேசலாங்க எனக்கு அந்த பொண்ணோட பாடி ஃபர்ஸ்ட் வேணும் நான் ஃபொரன்சிக் டாக்டர்கிட்ட கொண்டு போய் எனக்கு அதில் எவிடென்ஸ் இருக்கு அந்த பொண்ணோட பாடியில வந்து எவிடென்ஸ் இருக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு எவிடன்ஸ் டிஸ்ட்ராய் ஆயிரும் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் நீங்க டைம் கொடுங்க இந்த பெண்ணை வந்து நான் மணிப்பால் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும் நான் உடுப்பி ஒரு 2 மணி நேரம் போகணுது நான் போய் ஃபொரன்சிக் பண்ணிடுறேங்க ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் தயவு செஞ்சு என்னை பிளாக் பண்ணாதீங்கன்னு காலையிலே விழ போறேன் எனக்கு தயவு செஞ்சு அந்த பெண் சடலத்தை கையில கொடுங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 600-700 போலீஸ்காரங்க இருக்கோம் ஃபோர்ஸை யூஸ் பண்ணோம் ஃபோர்ஸை யூஸ் பண்ணாம கெஞ்சி கதறி அவங்க காலில் விழுக போய் மக்கள் எங்களுக்கு வழி விடுறாங்க அந்த சடலத்தை எடுத்துட்டு போய் நாங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது வி காட் டு நோ தட் கேர்ள் இஸ் ரேப் அண்ட் கில்ட் 16 வயசு பொண்ணை வந்து யாரோ ஒருத்தன் ரேப் பண்ணி கொண்டிருக்கான் அப்படின்னு பெரிய உடுப்பி பத்திக்கிட்டு எரியுதுங்க ரோடெல்லாம் பிளாக் பண்ணுறாங்க தீ வச்சு எரிக்கிறாங்க எல்லா ஸ்கூல் காலேஜ் லீவு கர்நாடக அசம்பிளியில் பெரிய ஒரு இஷ்யூ அப்போ சிஎம் ஃபோன் பண்ணுறாரு அன்னைக்கு என்ன நம்மளை பிடிச்சிருவீங்களா அப்படின்னு இல்லை ஸ்பெஷல் டீம் வேணுமா பிடிச்சிருவீங்களான்னு நான் சொன்னேன் சார் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க நம்ம ஆளுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக பிடிச்சிருவோம் சார் அது வரைக்கும் நீங்கள் எதுவும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகாதீங்க 2 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு 2வது நாள் நைட்டு நாங்கள் குற்றவாளியை பிடிச்சிடறோம் 3 பேர்த்த அரெஸ்ட் பண்ணுறோம் குற்றவாளியை பிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறேன் அந்த பொண்ணு வந்து அன்னைக்கு எரிச்சிடுறாங்க நம்ம ஊரில் 16 என்ன சொல்லுவீங்களோ அங்கே வந்து 3வது நாள் பண்ணுவாங்க நான் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறேன் அம்மா உட்காந்துருக்காங்க நான் நேராக போய் அவங்க அம்மா காலில் விழுகிறேன் அம்மா என்னை மன்னிச்சுக்குங்க நான் தான் இந்த ஊரோட எஸ்பி உங்கள் பொண்ணை யார் இப்படி பண்ணானோ நாங்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டோம் எங்களோட கடமையை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னாங்க அந்த அம்மா எங்கிட்ட கேட்ட கேள்வி நீங்கள் உங்கள் கடமையை செய்யலை சார் அப்படின்னாரு எங்கள் அம்மானு நீங்கள் உங்கள் கடமையை செஞ்சீங்கன்னா என் பொண்ணை நீங்கள் திருப்பி அளவாக நீ கூட்டிகிட்டு வந்திருக்கணும் நீங்கள் வந்து பொண்ணை இந்த மாதிரி பண்ண குற்றவாளி நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வந்து கடமையை செஞ்சுட்டு எப்படி நான் ஒத்துக்குவேன் அப்படின்னா எமோஷனல் தாய் எல்லா தாய்க்கு இருக்கிற எமோஷன் அது பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லைங்கம்மா இயற்கை இந்த மாதிரி நம்ம என்ன தான் நீங்கள் போலீஸிங் பண்ணால் கூட இந்த ஊரில் வந்து 25 லட்சம் பேர் இருக்கீங்க எங்களால் முடிஞ்ச போலீஸ் பண்ணுறோம் வருஷத்துக்கு 10 ரேப் நடக்குது 20 கொலை நடக்குது நாங்கள் வந்ததுக்கப்புறம் எதுவுமே நடக்காமல் எங்களால் பண்ண முடியாது உலகத்தில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மனுஷன் இருக்கிற வரைக்கும் குற்றம்னு ஒன்று நடக்கும் குற்றம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் நல்லவன் கெட்டவன் சொல்லுவீங்க எல்லாமே குற்றம் பண்ணால் நல்லவன் கெட்டவன் எப்படி சொல்லுவீங்க எங்களை மன்னிச்சுக்குங்க தாயே தயவு செஞ்சு நாங்கள் போலீஸாக வந்து எங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்க வந்திருக்கோம் நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு அது அவங்க அம்மா சொன்னது உங்கள் மேலே எனக்கு இப்போவுமே வந்து எனக்கு சமாதானம் இல்லை சார் என் பொண்ணை நீங்கள் திருப்பி அளவாக கூட்டிகிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு அப்போ வந்து என்னோடய ஒய்ஃபோட பேசிட்டுங்க அந்த பொண்ணோட பேரில் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ஆரம்பித்தோம் அந்த பொண்ணோட பேரை நான் சொல்லக்கூடாது காரணம் என்னென்னா நம்ம இந்தியன் ஐபிசி பீனல்லா படி 18 வயசு கீழே இருக்கிற ஒரு பெண்ணோட பேரை வந்து சில இடத்துல சொல்லக்கூடாதுங்க அந்த பெண்ணுக்கு ஒரு கொடுமை நடந்திருக்குது அப்படின்னா டிவிலேயோ மைக்லேயோ நம்ம பேசக்கூடாது ஸோ அந்த பொண்ணு பேரில் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ஆரம்பித்து 5வது வருஷமாக அந்த பொண்ணோட அம்மா கையிலேருந்து கொடுக்குறோம் நம்ம ஹோல் எய்ம் என்னென்னாங்க
அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் கொடுக்கறோம். ஏன் வந்து இந்த பொண்ணுக்கு ரேப் பண்ணிக்க ஆச்சு அப்படின்னா, பைந்தூர் அப்படிங்கிற ஒரு தாலுக்கில் வந்து ரெண்டு ஸ்கூலில் தான் கம்ப்யூட்டர் இருக்கு, வெஸ்டர்ன் காட்டில் இருக்கிற ஸ்கூல். இந்த பொண்ணு வந்து காலையில் 5.5 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு வரணும், படித்து முடிச்சுட்டு 5.5 கிலோமீட்டர் வீட்டுக்கு போகணும், நடந்து போகணும், ஒரு மலை பாதையில் நடந்து போகணும். ஏன் வந்து அந்த பொண்ணு அன்னைக்கு 1 மணி நேரம் லேட்டாக போச்சுனாங்க, அந்த ரெண்டு கம்ப்யூட்டர் பிரின்சிபல் சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் 5:30 கிளாஸ் முடிஞ்சது, 5:30 6 மணி வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர் வந்து 8th 9th கிளாஸ் யூஸ் பண்ணலாம், 6 மணிலேருந்து 6:30 வரைக்கும் 10th 11th யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்யூட்டரை வந்து ரேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறது ரெண்டு கம்ப்யூட்டர் தான், அத்தனை குழந்தைங்க. ஸோ இந்த பொண்ணு அந்த அன்னைக்கு இந்த பொண்ணோட டைம் வந்து 6 to 6:30 ஸ்லாட். இந்த பொண்ணு கூட நடந்து வர்ற பொண்ணு 5:30 to 6 ஸ்லாட்டில் கம்ப்யூட்டர் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கிளம்பி போயிட்டாங்க. இந்த பொண்ணு குரூப்பாக போகிற பொண்ணு அன்னைக்குன்னு பார்த்து லேட்டாக போயிருக்கு. இது காரணம் என்ன? அந்த பொண்ணு ரேப் பண்ணி கொலை பண்ணதுக்கு யார் காரணம்? கவர்மெண்ட்டா? அந்த ஸ்கூலில் வந்து சரியாக ஒரு கம்ப்யூட்டர் கூட கொடுக்க முடியல, கவர்மெண்ட் காரணமாக. அந்த 3 பேர் ரேப் பண்ணி கொலை பண்ணானுங்களே, அவங்க எல்லாமே 16 வயசு 17 வயசு பசங்க. அவங்க அப்பா அம்மா சரியாக அவங்கள வந்து பெற்று வளர்க்கலை, அவங்க காரணமாக. நம்ம சொசைட்டி காரணமாக, நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு பெண் மக்களுக்கு வந்து நம்ம பார்க்குற பார்வை சரியில்லை, நம்ம பேசுகிற பேச்சு சரியில்லை. ஒரு சினிமா புக்கை ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, ஒரு பெண்ணை வந்து அரை குறையமாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டால் தான் விற்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாலை ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஒரு ஆக்ட்ரஸ் 50 லட்சம் 60 லட்சத்துக்கு ஒரு ஆக்ட்ரஸ் கொண்டு வந்து அந்த பொண்ணை வந்து நீங்கள் செக்ஸியாக ஒரு டான்ஸ் போட வச்சிங்கன்னா தான் மக்கள் தியேட்டருக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கூட டைரக்டர் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள் வந்து சொசைட்டியில் வந்து வக்கரமான ஒரு குத்தியை க்ரியேட் பண்ணுறாங்க இவனுங்க காரணமாக அப்படின்னு நீங்கள் ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா ஒரு 15 பேர்த்த லிஸ்ட் எழுதலாம், 15 பீப்புள் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் கேர்ள்ஸ் டெத். பட் நம்ம மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து கவர்மெண்ட் காரணம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் மேடம் வந்து ஒரு நாளை கலெக்டர் ஆக போகிறாங்க, என்ன 6-7 இயர்ஸ் இயல் பிகம் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் அண்ட் பிகம் கலெக்டர். மேடம் வந்து இருக்கிற ரிசோர்ஸில் தான் வேலை செய்ய முடியும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பட்ஜெட் வந்து 2 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடியில் தான் அவங்க பட்ஜெட் போட முடியும், நிறைய பேருக்கு பண்ண முடியாது, எல்லா இடத்துலையும் ஸ்கூல் கட்ட முடியாது. ஸோ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரி ஒரு வளர்ற ஒரு 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 கண்ட்ரியில் எல்லாமே நீங்கள் கவர்மெண்ட் தலையில் போட முடியாது. அதுக்கு தான் இந்த மாதிரி ஆட்கள் உள்ளே வர்றாங்க. இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்டுலிங்க கிவிங் பிளெஜ்ன்னு நடந்துட்டு இருக்கு. ஆல் ஓவர் த வேர்ல்ட் கிவிங் பிளெஜ், பணக்காரங்க அவங்க போய் கிவிங் பிளெஜில் போய் சேரணும், எங்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குதுங்க, இவ்வளோ சொத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் நல்லது பண்ணுங்க. இதை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா பில் கேட்ஸ். உங்களுக்கு எல்லாம் பில் கேட்ஸ் யாருன்னு தெரியும், மைக்ரோசாஃப்டோட ஃபவுண்டர், 17 வருஷம் நம்ம உலகத்தோட முதல் பணக்காரர். ஒரு நாள் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறாரு, மெலிண்டா கேட்ஸை சொல்கிறாரு, நம்மக்கிட்ட $100 பில்லியன் இருக்குது, $100 பில்லியன்னா 7 லட்சம் கோடி நம்மகிட்ட சொத்து இருக்கு, ஆப்பிரிக்கால மக்கள்லாம் மலேரியால சாவறாங்களே, நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படிங்கிற உடனே மெலிண்டா கேட் சொல்றாங்க, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுங்க, அந்த பொண்ணு 7 லட்சம் கோடி வச்சு என்னங்க பண்ணும், அந்த பொண்ணுக்கு 7 லட்சம் கோடி நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த பெண்ணு வந்து குட்டு கெட்டுச்சவராயிரும், நாமெல்லாம் ஒண்ணுமே இல்லாம 7 லட்சம் கோடி நம்ம 2 வருஷம் சம்பாரிச்சிருக்கோம், நம்ம கொடுத்துடலாங்க அப்படின்னு உடனே பில் கேட்ஸ் யோசிக்கிறார், எப்படி கொடுக்கறது அப்படின்னு. உலகத்தின் 2nd பணக்காரர் வந்து வாரன் பஃபேன்னு ஒருத்தர், டெக்சஸ் மனுஷன், அவனும் அமெரிக்கன் ஃபெலோ, பெரிய மனுஷன், 83 வயசு ஆயிடுச்சு. பில் கேட்ஸ் போய் வாரன் பஃபெட்டை போய் பார்க்குறாரு, சார் இந்த மாதிரி வந்து நானும் ஒய்ஃபை சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம், எங்கள் சொத்தில் வந்து 99% வந்து நாங்கள் சொசைட்டி கொடுக்க போகிறோன்னு முடிவு பண்ணுறோம் சார், அவங்க சம்பாரிச்சதில் 99% நீங்களும் சேர்ந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு. உடனே வாரன் பஃபெட் நானும் சேர்ந்துக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிவிங் பிளெட்ஜ், நீங்கள்லாம் அந்த வெப்சைட் போய் பார்க்கலாம், givingpledge.com போய் பார்க்கலாம், எந்த பணக்காரர் கூட போய் சைன் பண்ணலாம். யார் நம்ம பணக்காரன் நினைங்க, நம்ம மைண்டில் தாங்க பணக்காரன். சில பேர் 1000 கோடி சம்பாரிச்சு அவன் ஏழைன்னு நினச்சிட்ருக்கான், சில பேர் 1 கோடி சம்பாரிச்சுட்டு பணக்காரன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நம்ம மைண்டில் இருக்கிற இது தான். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பித்தது உலகத்தில் வந்துங்க 1,147,000 பேர் அதில் சேர்ந்துருக்காங்க. இவங்க எல்லாமே மினிமம் 10 கோடி இருக்கிற மக்கள், 10 கோடி ரூபா சொத்து இருக்கிற மக்கள் போய் பிளெஜ் ஆகிட்டாங்க 11 லட்சம் பேர். ஃபியூச்சர் இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறது பெருமை கிடையாதுங்க, கொடுக்கறது தான் பெருமை. சம்பாதிக்கிறது ஏன் சம்பாரிச்சோன்னா, அந்த மாதிரி ஒரு லக்கியாக ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் நல்ல தந்தை தாய் வீட்டில் பிறந்ததுக்கு நாம் பாக்கியம் பண்ணால பிறந்துட்டோம், அப்பா அம்மா நல்லா சொத்து சம்பாரித்து நமக்கு அதை அப்படியே பிளேட்டு மேலே கொடுத்தனால சொத்து நமக்கு வந்துருச்சு. ஸோ தயவு செஞ்சு இங்கே இருக்கிற இளைய தலைமுறையினர் அவங்க சொத்து சம்பாதிக்கிறத நீங்க வித்தியாசமா திங்க் பண்ணணும். எங்களை மாதிரி சம்பாரிச்சு லேண்ட்ல போட்டு லாக் பண்ணலாம், பெரிய பெரிய பில்டிங் கட்டி வாடகைக்கு வெல்லாம், பேங்க் அக்கௌண்ட்ல போடலாம், கண்டிப்பா வச்சுக்கோ.
எப்போ உங்களுக்கு அது பூர்த்தி அடைஞ்சிருச்சுன்னு உங்களுக்கு அந்த ஃபீலிங் வருதோ போதும். ஏழு தலைமுறைக்கு சொத்து சம்பாதிச்சாச்சப்பா, மூணு தலைமுறைக்கு சம்பாதிச்சாச்சான்னு வந்த மேலே கொடுங்க, அது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்காலர்ஷிப் வந்துங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 300 ஸ்கூல்ஸை கவர் பண்ணிட்டோம். பெங்களூர்லேருந்து பெரிய பெரிய ஆட்களை வந்து நான் வந்து வேன் கொடுக்குறேன். அந்த பொண்ணு நடந்து வந்தனால தான் பிரச்சனை ஆச்சு. 365 நாளைக்கு வேனுக்கு டீசல் நான் கொடுக்குறேங்கன்னு ஒருத்தர், ரெண்டு கம்ப்யூட்டர் என்ன சார் 50 கம்ப்யூட்டர் கொடுக்குற சார் போடுங்க சார் இன்னொருத்தர், கம்ப்யூட்டர் என்ன சார் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குற சார் இன்னொருத்தர், ஸ்கூலுக்கு வாட்ச்மேன் கொடுக்குற சார் இன்னொருத்தர், உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய பேட்ரோல் பண்ணிங்கன்னா பெண் மக்கள் மேலே யாரும் வந்து கை வைக்க மாட்டா சார், மூணு பைக் வச்சுக்கங்க, கவர்மெண்ட் உங்களுக்கு ரெண்டு பைக் தான் கொடுக்க முடியும், நீங்கள் மூணு பைக் வச்சுக்கங்க, அது ஒருத்தர். நம்ம சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா கொடுக்கறக்கு எல்லாருக்குமே மனசு இருக்கு, இந்த மாதிரி ஒரு சேனல் வேணும். ஸோ கண்டிப்பாக அந்த கிவிங் பிளெட்ஜ் அப்படிங்கிறத நீங்கள் போய் பாருங்கள். இந்த மேடையில் வந்து நானும் ரொம்ப பெருமையாக சொல்கிறது, எப்பவுமே வந்து நம்ம பேசிட்டு வந்து போகக்கூடாதுங்க. இப்போ நானும் பார்த்தீங்கன்னா ஆண்டவன் புண்ணியத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டாக சஸ்டைனபிள் பொசிஷனில் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஒரு குழந்தைக்கு நானும் படிக்க வைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு என்னையே சேர்த்துக்கணும். ஒரு அணில் வந்து சின்ன விஷயத்தை கூட பண்ணலாம், எல்லாமே அணில் தானுங்க. சில பேர் நிறையா இருக்குது, ஏழு பேர்த்த படிக்க வைக்கிறாங்க, நம்மகிட்ட அவ்வளோ இல்லை, அவங்களுக்கு இருக்கிற அதே மனசு நமக்கு இருக்குது. ஸோ நானும் ஒருத்தரை படிக்க வைக்கிறேங்க, உங்கள் சொசைட்டியில் நானும் லைஃப் டைம் மெம்பராகவும் சேர்ந்துக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு அது என்ன ப்ரொசீஜர்னு சொல்லுங்கள்.